தோழர்களுக்கு வணக்கம். இறந்த உடலை எரிப்பதா புதைப்பதா, இதில் எது அறிவியல் பூர்வமாக சரியானது, இயற்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி அதை விளக்குவதல்ல இந்த வீடியோவின் நோக்கம். இந்த மரபுகளுக்கு, இந்த பின்பற்றுதலுக்கு பின்னால் ஒரு கலாச்சார பின்னணி இருக்கிறது. இந்த இறந்த உடலை எரிக்கின்ற மக்களுக்கும் புதைக்கின்ற மக்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊரில் ஒரு பழமொழி உண்டு, செத்தவன் கால் வடக்க கிடந்தா என்ன, தெற்கு கிடந்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நியதி என்ன அப்படின்னா, இறந்தவனை அவன் எந்த நிலையில் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம். ஆனால் அப்படி இல்லை, தன்னுடைய இறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றும், இறப்புக்கு பின்னால் தான் எப்படி கருதப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் உள்ளவர்களாகத்தான் இருக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நினைவுகளை போற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் குடும்பத்தாரெல்லாம் இறுதி அஞ்சலி செலுத்துவதும், குடும்பத்தாரெல்லாம் வால் போஸ்டர் அடித்து ஒட்டுவதும், இப்படி இப்படியெல்லாம் இருந்தார், எங்கள் நினைவுகளை விட்டு நீங்கவில்லை அப்படின்னு சொல்வதும், ஸோ இதெல்லாம் நடக்கிறது. ஸோ எக்காரணம் கொண்டும் யாரும் அந்த பழமொழியில் சொன்னது போல் இல்லை. தன்னளவில் தனி மனிதனாக தான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படித்தான் புதைக்கப்பட வேண்டும், அல்லது இப்படித்தான் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடைய ஒரு நபர், கலாச்சார ரீதியாக இந்த பண்பாட்டுக்கூறு, மக்கள் எதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் தான் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அடிப்படையில் நாம் தொடர்ந்து வந்து பார்ப்பனியத்தின் கூறுகளையும் பார்ப்பனியத்தின் வேறுபாடுகளையும் இங்கே விளக்கிக்கிட்டே வரோம். பொதுவாக தமிழர்களின், திராவிட மக்களின், ஆரியர் அல்லாத இந்த பூர்வகுடி மக்களின் பழக்கம் என்பது இறந்த மக்களை முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பானைக்குள் போட்டு வைத்து புதைப்பது. புதைத்த இடத்தில் வீரர்கள் மரித்துவிட்டால் அந்த இடத்தில் நடுகற்களை நட்டு அதை வழிபடுவது அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய பொதுவான பழக்கமாக இருந்திருக்கிறது. உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் புதைக்கும் பழக்கம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில கூட்டத்தார், குறிப்பாக ஆரிய கூட்டத்தார் தான் அதிகமாக எரிக்கின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு வருகிறது, ஐயூர் முடவனார் என்கிற புலவரால் இயற்றப்பட்ட 228வது பாட்டில், குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற சோழ மன்னன் போரில் இறந்து விடுகிறான். அதை பற்றி அவர் பாட்டு எழுதுகிறார், கலம் செய் கோவே கலம் செய் கோவே, இருள் தினம் தன்ன குருவுத்திரள் பருவு புகை, அகலிரு விசும்பின் ஊன்றும் சூளை, நனந்தனை மூதூர் கலம் செய் கோவே, அழியை நீயே யாங்கு ஆகுவை கொல். அதாவது குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி உள்ளவன் இறந்த பிற்பாடு அந்த போரில் இறந்த அவரது உடலை நீ புதைப்பதற்காக கலம் செய்கிறாய் என்றால் அவனுடைய புகழையும் சேர்த்து அடக்கம் செய்கிற அளவிற்கு உன்னால் கலம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வருகிறது. அதாவது ஒரு இறந்தவர்களை தாளியில் போட்டு, கலத்தில் போட்டு அதுக்குள்ளே வச்சு புதைத்து வைப்பது அப்படிங்கிறது தமிழரின், பண்டை தமிழரின் மரபாக இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட பல இடங்களில், தமிழ்நாட்டில் பல இடங்களிலும், இந்தியாவின் பல இடங்களிலும் முதுமக்கள் தாளிகள் கிடைக்கின்றன. குறிப்பாக ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பழம் தமிழ் மக்களின் தாளிகள் கிடைக்கின்றன. அப்போது புதைத்து வைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு அப்படிங்கிறது தெரியுது. இது பண்டை தமிழகத்தில் மட்டுமில்லை, இன்றைக்கும் கூட தமிழர்களாகிய சித்த பெருமக்களின் ஜீவ சமாதிகள், சமாதிகள்னு சொல்லுவாங்க, ஜீவ சமாதிகள், உயிரோடு புதைக்கிறதுங்கிறது ஜீவ சமாதி, ரொம்ப வயதானவர்களை அப்படி இல்லாமல் புதைக்கிறது அப்படிங்கிறது சமாதி. இப்போவும் பல இடங்களில் சமாதிகள்லாம் இருக்குது. அப்போது சமாதிகளை கட்டி அந்த சமாதிகளை வழிபடுகிற வழக்கம் இன்று வரை நம்மிடம் இருக்கிறது. அது சித்தர் மரபாக தொடர்கிறது. சித்தர்களுள் ஒருவராக, முக்கியமானவராக கருதப்படுகிற திருமூலர் இந்த புதைக்கும் பழக்கத்தை, அதை போற்றி எரிப்பது தவறு அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வள்ளலார் அவர்களும் பரனளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. சித்தர்கள் மரபிலேயும் புதைப்பதைத்தான் பிரதானமாக கருதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த எரிக்கிற முறை யாருடையது, எரிப்பதும் அந்த அஸ்தியை கொண்டு போய் தண்ணீரில் கரைப்பதுமான முறை என்பது ஆரிய பார்ப்பனர்களின் முறை.
ஏன் இவர்களுக்கு இந்த முறை வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே மத்திய ஆசியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு நகர்ந்து வருகிற ஒரு கூட்டமாகவே இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்திலும் நிலையாக தங்கி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய நபர்களாக அவர்கள் இல்லை. அதனால தான் இவர்கள் சொல்கிற வேத கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சாரமாக இந்திய வரலாற்றில் கருதப்படுவதில்லை. தங்கி வாழ்ந்த மக்களிடம்தான் கலாச்சாரம் என்கிற ஒன்று நிலை பெற்று வாழ முடியும். ஒரு தொழில் முறையிலும் அவர்கள்தான் முன்னேறியவர்களாக இருக்க முடியும். இப்போ சிந்து சமவெளி மக்கள் வந்து நிலையாக ஒரு இடத்தில் தங்கி வாழ்ந்தார்கள். ஆனால் ஆரிய கூட்டம் என்பது படையெடுத்து வருகிறது, கால்நடைகளை மேய்த்து கொண்டு வருகிறது, வருகிற இடத்தில் அங்கங்கே கிடைகளை போட்டு அங்கங்கே வந்து யாகங்களை நடத்துவது. குளிர் நிறைந்த பகுதிகளிலிருந்து வந்த அவர்களுக்கு தீ என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் கூட சொல்றாங்க, குளிர் தேசத்தில் பிறந்தவர்கள் நெருப்பை போற்றுவார்கள், வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் குளிர்ச்சியை போற்றுவார்கள். இது இயற்கையானது. இதுவே நெருப்பை போற்றுகிறவர்களினுடைய தொடக்க நிலை மையம் எங்கிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. வேடிக்கையாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் மேலை நாடுகளுக்கு போகிற போது இட்ஸ் அ வார்ம் வெல்கம் என்று தானே சொல்கிறார். இங்கே சூடான வரவேற்பு என்றால் வேறு பொருள். வருகிற ஒருவனுக்கு சூடான வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றால் அதற்கு வேறு பொருள். அகம் குளிர முகம் குளிர வரவேற்கிறோம் என்று தானே சொல்லுகிறோம். ஆனால் குளிர் தேசத்திலேயே இருந்தவனுக்கு வெப்பம் தானே பெரியது, வெப்பம் தானே மகிழ்ச்சிக்குரியது. எனவே அக்கினி வளர்த்த பண்பாடு நம் பண்பாடு அல்ல. கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையில் எந்த ஒரு இறந்து போனவரின் உடலையும் எரித்ததாக எந்த இடத்திலும் சான்று இல்லை. புதைத்தல் தான், நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து புதைத்தல் தான். எரித்தல் என்பதை எங்கே இருந்தும் நாம் பார்க்கல, 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். இப்போ அந்த அடிப்படையில் தீயையே தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒன்றாக அங்கமாக கருதி இருந்த இந்த ஆரிய கூட்டம் நகர்ந்து கொண்டே இருந்ததாலும், ஒரு இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு அந்த புதைத்த குழியில் வந்து வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? தங்கி வாழ்கிற மக்களுக்கு தான் இருக்கும். இப்போவும் கூட ஒரு உடலை நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நினைவு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஒரு நபரை புதைத்தால், இந்த இடத்துல எங்கள் அப்பா புதைச்சிருக்கா இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி அடுத்த வருடம் போய் அதே இடத்தில் நீங்கள் வணக்கம் செலுத்த முடியும், அந்த இடத்த பார்த்துட்டு வர முடியும். இந்த இடத்துல எங்கள் அம்மா புதைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பூஜை பண்ணிட்டு வர முடியும். இப்படிப்பட்ட பழக்கமெல்லாம் யாருக்கு இருக்கும்? சொந்தமாக நிலமும் அங்கே போய் புதைப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் உள்ள மக்களுக்கு தான் இது இருக்கும். அப்போது முதுமக்கள் தாழி வைத்திருந்த தமிழ் மக்களும் சரி, அதற்கு முந்தைய திராவிட இன தொடர்ச்சியான சிந்து சமவெளி மக்களும் சரி, ஒரு தங்கி வாழ்ந்த இனக்கூட்டமாக நாகரிகத்தில் முன்னேறியவர்களாக இருந்ததால் நினைவுகளை பாராட்டுவது, வெறுமனே நினைத்து பார்ப்பது மட்டும் இல்லாமல் அங்கே போய் வழிபாடு நடத்துவதற்கு வசதியாக இருக்கிறது. இது தங்கி வாழ்பவனுக்கு. நகர்ந்து கொண்டே இருந்த ஆரிய கூட்டம் தீயை பிரதானமான ஒரு தெய்வமாக வழிபடுகின்ற, வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆரிய கூட்டம் அதுக்குள்ளேயே போட்டு பொசுக்கிட்டு இவர் நேரடியாக கடவுளுக்கு சென்று சேர்ந்து விட்டார்னு தூக்கி போட்டுட்டு சாம்பலை தண்ணியில் கரைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த புதைப்பது எரிப்பது இந்த ரெண்டு பழக்கங்களுக்கு இடையில் ஒருவன் சாவிலும் கூட அதற்கு பின்னால் அதை நாம் எப்படி அணுகுகிறோம், அந்த உடல்களை எப்படி அடக்கம் செய்கிறோங்கிற அடிப்படையிலேயே நாம் மாறுபடுகிறோம். பார்ப்பனர்களின் பழக்கம் வேறு, ஆரிய கூட்டத்தாரின் பழக்கம் வேறு, ஆரியர் அல்லாத கூட்டத்தாரின் பழக்க வழக்கங்கள் என்பது முற்றிலும் வேறு. அதற்கான அடையாளமாக தான் இந்த எரிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது, புதைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. புதைப்பது என்பது தங்கி வாழ்ந்த ஒரு நாகரிக கூட்டத்தாரால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு காரியம். எரிப்பது என்பது தீயையும் நாடோடிகளாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற மக்களும் செய்கிற ஒரு காரியம். அந்த வகையில் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.